நடா மாப்பிள்ளை மூஞ்சிக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிற, இன்னும் பவித்ரா உனக்கு உஷாராகலன்ற ஃபீலிங்கில் இருக்கிறியா? புடி கொடுக்க மாட்டேங்கிற மாப்பிள்ளை. புண்ணாக்கு ஆசைப்பட்டா எருமையாக இருக்கணும், பொண்ணுக்கு ஆசைப்பட்டா பொறுமையாக இருக்கணும். இன்னும் கேவலமாக இருக்கா மாப்பிள்ளை? சில பொண்ணுங்களாம் பெட்ரோல் வண்டி மாதிரி டக்குன்னு பிக்கப் ஆகிடுவாளுங்க. உன்வாள் டீசல் வண்டி, பிக்கப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பிக்கப் ஆகிடுச்சு சும்மா. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இப்போ ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணணும்னு நினச்சா அவள் பின்னாடி ஈஸியாக ஃபாலோ பண்ணி லவ்வை சொல்லிடலாம். ஆனால் ஃப்ரெண்டாக பழகிட்டு எப்படி சொல்கிறதுனாடா குழப்பமே. இப்போ லவ்வை சொல்ல போய் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சுன்னா? ஓ, பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லை லவ்வராக இருக்கணும், ஆக மொத்தத்தில் ஏதாச்சும் ஒரு ரூட்டில் பொண்ணும் கூட நீங்கள் டச்சிலேயே இருக்கணும். ஆ மாப்பிள்ளை, இந்த காதலும் தும்மலும் ஒன்று, வந்தால் டக்குன்னு தும்மிடணும் இல்லை நம்மளை டார்ச்சர் பண்ணிவிடும். அதனால் இந்த விஷயத்தில் ஆறப்போடாத, டீ சொல்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிவிடு. லவ் வந்த உடனே ஆஞ்சநேயர் கோயிலேருந்து அப்படியே ஒரு லாங் ஜம்ப் முருகர் கோயிலுக்கு, பயங்கரமான ஆள் ராணி. வெக்கமா இருக்குல்ல மாப்பிள்ள. பவித்ரா வந்த உடனே ஃபோன் வந்தாமா நான் எழுந்து வெளியே போயிடுவேன், உனக்கு 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள லவ் சொல்லிடுறேன். வேணாம், நீ கூடவே இரு. கூடவே இருக்க, நீனா கண் ஆபரேஷன் பண்ணிருக்கிற, லவ்வை சொல்லும் போது நான் எப்படி கூட இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்கலாம் மாப்பிள, நீ என் கூட இருந்தா லவ் எங்க வேணா எப்படி வேணா சொல்லுவேன். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுவேன், அதனால எதனா பிரச்சனை வந்தா ஐடியா கொடுத்தது இவன் தானும் சொல்லுவேன். நீ உஷாரா. டேய், இவளையான ரப்பர் வச்ச பென்சில் மாதிரி கூடையே கொண்டு சுத்துறா. பொண்ணுங்க எப்பவுமே உஷாரா, தனியா சுத்தினா எவனா எதனா சொல்லிடுவானே, எப்பவுமே ஜோடியா சுத்துவாளுங்க. இவளுக்கு அவ செக்யூரிட்டி, அவளுக்கு இவ செக்யூரிட்டி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? பொண்ணுங்க எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க, நம்ம கரெக்ட் டைம் போவேனானே, இவன் தான் சொன்ன கேட்காம கூட்டு வந்தாங்க. என்ன ரெண்டு பேரும் பக்தி பழமா வந்திருக்கீங்க? அது ஒரு கிச்சுக்காம முச்சுக்காம மேட்ரு, அது சக்சஸ் ஆகணும்னு முருகர் கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். தேங்காய் சாப்பிட்றீங்களா? டேய் சார், எனக்கு ஒரு காஃபிங்க, உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்க. நீனே சாப்பிடுங்க. காஃபி 1/2 கொடுத்துருங்க. ஓகே, 1/2. இப்படி பாக்குறேன் அங்க பாத்தியா, சாண்ட்விச் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க, ஒரு காஃபி அதுவும் 1/2. என் கதிர், நீங்களும் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணதான் என்ன ஃபாலோ பண்ணீங்க, பிடிக்கலன்னதும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க, இப்பவும் ஃப்ரெண்டா தானே இருக்கீங்க? இனிமேலாவது உன் பக்தனுக்கு நல்ல புத்திய கொடுப்பா. மாப்பிள்ள, ஜெய் பஜன கபாலி. இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஜமாய் கமாயெல்லாம் கிடையாது, நீ மறுபடியும் போய் ஆஞ்சநேயர்கிட்டயே அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துரு. என்னடா மாப்பிள இப்படி சொல்லிட்ட? இன்னொருத்தனு உஷாரான பொண்ணை கூட உள்ளே பூந்து உஷார் பண்ணிடலாம், ஆனால் எப்பவுமே உஷாராக இருக்கிற பொண்ணை உஷார் பண்ணுறது கஷ்டம்டா. அப்போ அவளை ஓகே பண்ண முடியாதா மாப்பிள? லாஸ்ட் சான்ஸ், கடைசி பால், சிக்ஸர் அடித்து பார்ப்போமா? என்னடா பண்ணலாம்? ஹாய் சொல்கிற மாதிரி பட்டன் லவ் சொல்லிடு. டேய், இப்படி தான் போன வாட்டி டீ சொல்கிற மாதிரி டக்குன்னு சொல்ல சொன்னேன். அவ தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டா லவ்வை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாளே. ஃப்ரெண்ட் ஆகிட்டு லவ்வை சொல்லாமல் சாப்பிட்டு குண்டாயிட்டா லவ்வை சொல்லுவாங்க. நீ ஒன்று பண்ணு, எங்கள் அப்பாவுக்கு என் மேலே இந்த கோவம்லாம் தீந்துருச்சு, நாளைக்கால நான் மதுரை கிளம்புறேன்னு சும்மா சொல்லிப்பாரு, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஓகே பண்ணுறதுக்கு ஐடியா சொல்கிறேன்னா ஒரே ஊற்றி முடுறதுக்கு ஐடியா சொல்கிறியா? காலேஜ் படிக்கும்போது ஒர்க் அவுட் ஆன லவ்வை விட கடைசி நாள் பிரியும் போது சொன்ன லவ் தாண்டா நிறைய ஒர்க் அவுட் ஆயிருது, எல்லாம் சரியாக வரும். கண்ணாடி போடையாண்டா இவ்வளோ யோசிக்கிற? என்ன உன்னை நீயே திட்டிக்கிறியா?
இப்போ புலம்பி. எனக்கெந்தோ கதிர் நடக்கிற விதம் கண்டா அயளடுத்து ஒரு சத்தியம் உண்டுன்னு தோணும். உனக்கு கதிர் மேல லவ் வந்துருச்சு, சொல்லிட வேண்டியதானே? எனக்கு என்ன ஓ கதிர் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல ட்ரை பண்ண மாதிரிதான் இருந்துச்சு. அவன் அதை அவன் மனசுல இருக்கிறத சொல்லியிருப்பான். எங்க நீங்க இப்பவும் ஃப்ரெண்டா தானே பழகிறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்புறம் லவ் பண்றேன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. ஏ சும்மா நீ வர என்ன திட்டாத, நான் என்ன வேணும்னு அப்படி பேசின, பதட்டத்துல என்ன சொல்றதுனே தெரியல. ஒன்னு செய்யா, நாளை மீட் செய்யா. ஞான் கால் வரது போல மொபைல் எடுத்துட்டு போவான். 10 நிமிஷம் தான் டைம். ஞான் ரிட்டர்ன் வரதுக்கு முன்பே நீ பரையணும். என்ன ஆலோசிக்கிறே? அந்த மயில் வேற கூட இருக்குமே. அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஓகேவா? வெளியே ஹலோ. ஹலோ சொல்லு குமாரே. ஆமா ஆமா இங்க தான் இருக்கும். நீங்களா சுந்தரி நீயும் சுந்தரம் ஞானும் சேர்ந்திருந்தால் பெறுவோம்.